அனைவருக்கும் வணக்கம். இந்த லாக்டவுன் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வெயிட் இன்க்ரீஸ் ஆனதா ஒரு பெரிய கம்ப்ளைண்டா இருக்குது. அதனால இந்த வீடியோல எப்படி நம்ம இந்திய மலர்கள் பயன்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது ரெண்டு, ஒன்னு கொள்ளு, இன்னொன்னு வெள்ளை பூசணி. கொள்ளு வந்து தேவையில்லாத கொழுப்பு, உடல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஃபேட்டு, அது எல்லாத்தையுமே குறைக்க கொள்ளு பயன்படுது. கெட்ட நீர், அதாவது ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடம்பு வந்து நீராலேயே ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த கெட்ட நீரை போக்க வைக்கிறதுக்கு இந்த வெள்ளை பூசணி பயன்படுது. இதை பத்தி இன்னும் டீப்பா இப்ப பாக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கொள்ளுப்பூ. இதுக்கு இங்கிலீஷ்ல ஹார்ஸ் கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து கிரேட் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன். அது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீனா இது பயன்படுது. இது எப்படி கொள்ளு வந்து நம்ம உடம்புல ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்க்ரீசஸ் தி லெவல் ஆஃப் அப்பிடேட் ரெடியூசிங் ஹார்மோன். அதுக்கு என்ன மீனிங்னா, நம்மளுக்கு வந்து பசி எடுக்கிற உணர்வை கம்மி பண்ணும். லெவல்ஸ் ஆஃப் அப்பிடேட் ரெடியூசிங் ஹார்மோன் அண்ட் ரெடியூஸ் ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பசி உணர்வை கம்மி பண்ணி நம்ம அதிகமா சாப்பிட்டதுனாலதான் வந்து நம்ம உடம்பு ஏறது தேவையில்லாத கொழுப்பு சத்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ நம்மளுடைய அப்பிடேட் ரிடியூசிங் ஹார்மோனை கம்மி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பசி கம்மியாகும். ஸோ கிரேவ் லெஸ் டு ஈட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப வந்து நம்மளுக்கு பசி கம்மியா எடுக்கிறப்போ நம்ம உடல் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே வந்து இதை பேர்ன் பண்ணும். அப்போ நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆகும், உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கும். இதுதான் வந்து கொள்ளுடைய சயின்டிபிக்கா எப்படி நம்ம உடம்புல அப்படின்றது. அடுத்து வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணிக்கு இங்கிலீஷ்ல ஒயிட் பம்ப்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வெள்ளை பூசணியோட மலர். வெள்ளை பூசணி எப்படி நம்ம உடல்ல பயன்படுது, உடல்ல எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத இப்ப பாக்கலாம். வெள்ளை பூசணியில கலோரிங்க கம்மியாகவும் நீர் சத்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அதனால உடலில் இருக்கிற தேவையில்லாத நீர்களை வந்து வெளியேற்றும். பாத்தீங்கன்னா தெரியும், உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும். வெள்ளை பூசணி வந்து என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ போன்ற முக்கியமான விட்டமின்ஸ் இருக்குது. கால்சியம், பொட்டாசியம் இருக்குது அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அவ்வளோ யோசிச்சு நம்ம குழப்பிக்க வேண்டாம். வெள்ளை பூசணி உடலில் இருக்கும் கெட்ட நீரை போக்கும். எனக்கு வந்து உடம்பு வந்து நீர் சத்துனாலே இன்க்ரீஸ் ஆயிருக்குது, உடம்பு வந்து எனக்கு அதிகமா நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனா நான் குண்டா இருப்பேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிகமா சாப்பிட்டு குண்டா இருக்கிறவங்க கிராஜுவலா குண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கொள்ளு மலரும். திடீர்னு குண்டாயிட்டேன், உடம்புல நீர் அதிகமாயிடுச்சு, நீர் சத்து அதிகமாயிடுச்சு, நான் சாப்பிடுறது கம்மியா தான் இருக்கும், ஆனா உடம்பு பெருசா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு வெள்ளை பூசணி மலர்ல இருந்தோ அந்த இரண்டு மருந்து கொடுத்தா மட்டுமே போதும், அவங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து நீர் சத்து அதிகமா இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத உடல்ல இருக்கிற அல்சர் ப்ராப்ளம் முதல் கொண்டு எல்லாமே நம்ம வயிற்று பிரச்சனை எல்லாத்தையுமே போக்கி நம்ம ஸ்லிம் ஆகிறதுக்கு இது பயன்படும். நம்ம கொள்ளுப்பூல இருந்தா வெள்ளை பூசணி பூல இருந்தா மருந்து வச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம அதோடைய சயின்டிபிக் ரீசன்ஸ், மருத்துவ குணங்கள், அது எப்படி நம்ம உடல்ல ஆக்ட் ஆகுது, அது எவ்வளவு சீக்கிரமா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த ரெண்டு மலரோட நம்ம வந்து கரெக்டான பேச் ஃபிளவர் ரெமெடிஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப ட்ரெமண்டஸா ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்தும் அது கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.